குரு வக்ர பயிற்சி பலன். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9/10/2024 முதல் 4/2/2025 வரை 116 நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார். குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தோற்றம்தான் இந்த குரு வக்ரம். இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுப தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால், அதாவது யோக தசையாக இருந்தால், இந்த குரு வக்ர காலங்களில் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்காது. அதே உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால், லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையக்கூடாது, சிறிய பாதிப்புகளை கொடுக்கும். அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா, பொருளாதார தட்டுப்பாடு, பண வரவு கொஞ்சம் தடைபெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வை வந்து கன்னிராசியையும், 7ஆம் பார்வை வந்து விருச்சிகராசியையும், 9ஆம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார். குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு ராசி, மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி ஒரு 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பில் வந்தால், பிறகு 20 வருடங்கள் சுக்கரதசை, 5+20 = 25 வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும். சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ படிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், குரு வக்ர காலங்கள், 6ஆம் இடத்துல வக்ரம், தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல. உடல்நலம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, தூக்கம் இல்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இப்போ இதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த குரு வக்ர காலங்கள் படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. இப்போ 21 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இப்போ சுக்கரதசையில் இருக்கிறீங்க, முடிவு பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும். ஏன்னா 7ரை சனி விடுதலான பிறகு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தீங்க இந்த 7ரை சனி காலகட்டத்தில். அது விடுதலான பிறகு 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் போய் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். சரியான வேலை கிடைச்சிருக்காது, படித்த படிப்புக்கேற்ற வேலை இருந்திருக்காது. வேலை கிடைச்சாலும் அங்கே வந்து பிடித்த மாதிரியான இடம் சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்காது. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். அதாவது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாக்கா, 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். வெளியூர் வெளி தேசங்களை போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இது வரைக்கும் கொடுக்கல, நான் முயற்சி பண்ணி கொடுக்கல அப்படின்னாக்கா, உங்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். வக்ரமாகக்கூடிய காலங்கள், சுக்கரனோட வீட்டில் இருந்து வக்ரமாச்சுனாக்கா சுக்கரன் கொடுக்க வேண்டிய காரகத்துவங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை, இது வந்து பாக்கியஸ்தானாதிபதி தசை. இந்த லக்னங்களுக்கும் இந்த ராசிக்கும், அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை சூரிய தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, இப்போ குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் ஒரு சில வேலை வாய்ப்புகளை வந்து தடங்கள் கொடுத்துச்சு இல்லையா. இப்போ 6ஆம் இடத்துல மறையும் போது வேலை வாய்ப்பில் நிறைய தடங்களை கொடுத்துருக்கும். இப்போ வக்ரமாகக்கூடிய காலங்களில் வேலை வாய்ப்பு தடங்கள் இருக்காது, புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் அமைச்சுக்கலாம். புதுசாக ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா இந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் வந்து 7ரை சனி காலகட்டங்களில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இப்போது அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து குரு மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது குரு பலம் இல்லை அப்படின்னா கூட, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இருந்தாலும் ஜாதக அமைப்பு படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல தசையாக இருக்கணும். இந்த சூரிய தசை அப்படிங்கிறது நல்ல தசையாக இருக்கணும். அதாவது 25 வயசுக்கு மேலே 30-32 வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சூரிய தசை நடக்கும். இந்த தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தசையாக இருந்தால் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. லேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் திருமணம், இப்போ வக்ரமாக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் சரி, திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகும். எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா 29-30 அது மாதிரி வயசு காலகட்டத்தில் கொண்டு போய் விட்டுறோம், திருமணமே கூடி வராத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். இப்போ வக்ரமாகக்கூடிய காலங்களில் திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னாக்கா, உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்து திருமண வாய்ப்புகள் அதிகப்படியாக நன்மைகளை கொடுத்துரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது.
உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில். அப்படி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுற, 2-3 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். பரிகார வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். குரு பகவான் 6 இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இல்லைன்னா நோய் நொடி, வம்பு, வழக்குகள், இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும். 6 மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது கெடு பலன்களை தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இப்போ வக்ரமாகக்கூடிய காலங்களில் நல்ல பலன்களை கொடுத்துரும், தொழில் ரீதியாக நல்ல ஒரு பலன்கள் கொடுத்துரும். பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு வரும். ஒரு சில சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை ஒரு சில பேர் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அதில் அதை ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திர தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை. சந்திர தசையில் 7 சனியில் பாடாப்பட்டுட்டீங்க. இப்போ 7 சனியாக அடிக்கடி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 7 சனியிலேருந்து மீண்டு வந்த பிறகு குரு உடனே 6 இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானங்களில் போயிடுச்சு. ஏன்னா பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம், மன நிம்மதியை தரக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா அது குரு பகவான் தான். ஏன்னா ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இதே லக்னமாக வந்தால், வேறு எந்த லக்னமாக வந்தாலும் இந்த டைமில் இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. 7 சனி சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து மீண்டு வந்த பிறகும் இந்த கஷ்டங்கள் தொடருது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து குருபகவான் ஒரு காரணம். ஏன்னா 6 இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போனது. இப்போ வக்ரமாக கூடிய காலங்கள், வக்ரம் அப்படிங்கிறது தீய பலன்களை கொடுத்துட்டு வந்துச்சுனாக்கா, இது வரைக்கும் கடன் அமைப்பு கொடுத்துருக்கும், உடல்நலம், நோய் நொடி ஏதாவது கொடுத்துருந்துச்சுனாக்கா அதை அப்படியே மாற்றி செய்யும். இப்போ வந்து கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை ரீதியாக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனெல்லாம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், 30 வயசுக்கு மேலாகியும் எனக்கு திருமணமே கூடி வரலை, முதல் தரமே கூடி வரலை, முதல் திருமணமே எனக்கு கூடி வரலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு திருமணம் ஏன் இந்த 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் திருமணம் லேட் ஆகும். குரு வக்ரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். 2-7 பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இப்போ 2-7 பாதிப்பு இல்லை அப்படின்னாக்கா, குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருந்து வக்ரமாக இருந்துச்சுனாக்கா திருமணம் லேட் ஆகுமே தவிர 2வது திருமணத்தை கொடுக்காது. அப்போ திருமணத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் திருமணங்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. இப்போ 31 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, 30 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சுனாக்கா குரு வக்ர காலங்களில் திருமணத்தை கொடுத்துரும். போன வருடங்களில் வந்து குரு பகவான் வக்ரமாச்சு, அப்போ ஏன் கொடுக்கல, இப்போ ஏன் கொடுக்குது அப்படின்னாக்கா, இப்போ சுக்கரனோட வீட்டில் இருந்து வக்ரமாகுது. சுக்கரன் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, இது மாதிரியான காரகத்துவங்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்கும். இப்போ சுக்கர பகவான் வந்து கொடுக்க வேண்டியதை சுக்கரனோட வீட்டில் வக்ரமாகக்கூடிய குரு பகவான் இப்போ திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தீங்க, 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா திருமணம் சார்ந்து எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் ஒரு நல்ல மாற்றம் இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா குரு சந்திரன் அப்படிங்கிறது நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால வேலையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் இந்த நேரங்களில். சம்பள உயர்வு எல்லாமே இந்த வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த குரு வக்ர காலங்களில். 41 வயசுக்கு மேலே 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை, 5 குடைவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க. இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து திருமண யோகத்தை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். வாரிசுகளுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். மனை வாங்கக்கூடிய யோகம், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அதாவது சுப விசேஷங்கள், வீடு, மனை, வண்டி, வாகன சேர்க்கை, அதில் அது வந்து வீடு கட்டி கொடுத்துடும் போகிறது, இது மாதிரியான அமைப்புகள், சுப நிகழ்ச்சிகள், இது எல்லாமே இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். செவ்வாய் தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லை, நான் கடன் பிரச்சனையில் தத்தளிக்கிறேன், கடனை வாங்கி என்னால் கட்ட முடியலன்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்கள் கடன் அமைப்புகள் தீரும். நோய் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில். அதுலேயும் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், செவ்வாய் தசையும் உங்களுக்கு யோகதசை தான், அது எங்கே இருந்தாலும் சரி. இப்போ குரு வந்து உங்களுக்கு யோகாதிபதி தான், அது எங்கே இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகுதசை. ராகு பகவான் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் தனுசு ராசியிலையோ அல்லது மீன ராசியிலையோ இந்த 2 இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது குரு தசை மாதிரி உங்களுக்கு. ஏன்னா குருவோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா குரு தசை தான், குரு கொடுக்க வேண்டிய அத்தனை காரகத்துவங்களையும் அது கொடுக்கும். இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 4 இடத்துல இருக்குது,
வீடு கொடுத்த கிரக குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல மறைவுஸ்தானம், அதாவது ராகு பகவான்லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் மறைவுஸ்தானத்தில் இருக்குது. இப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவுஸ்தானங்களில் இருக்கும்போது ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே வக்கரமாகக்கூடிய ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை கொடுக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், நிறைய நல்ல பலன்கள் உண்டு. இப்போ மீனராசியிலோ இல்லை தனுசு ராசியிலோ ராகு பகவான் இல்லை, வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் எங்களுக்கு கெடு பலனா அப்படின்னு கேட்காதீங்க. வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் நல்ல பலன்கள் தான், நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. ஏன்னாக்கா அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள். இப்போ குரு தசைக்கு என்ன கொடுக்குமோ, குரு என்னெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமோ அத்தனை பலன்களையும் கொடுக்கும் அந்த குரு பகவான் அந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கரமாகக்கூடிய காலங்களில். அப்போ வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் கெடு பலன்களை அதிகமாக கொடுக்காது, நல்ல பலன்கள் தான். எப்படியும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக, கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை, இல்லை நோய் நொடி இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து விடுதலையாக வெளியே வருவீங்க. வழக்குகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குரு வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டுமே விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். நிறைய நான் சொல்லாமல் விட்டுட்டேன், நீங்கள் என்னென்னலாம் பிரச்சனைகளில் இருக்கிறீங்களோ, என்னென்னலாம் கவலைகளில் இருக்கிறீங்களோ அந்த கவலைகள் அனைத்தும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கர காலங்களில் தீர்வு கோரும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். 68 வயசுக்கு மேலே 84 வயசு வரைக்கும் குரு தசை. ராகு தசைக்காவது நான் பிரித்து சொன்னேன் எது எங்கே இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும். குரு தசையில் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அனைத்து விதமான ராஜயோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த காலகட்டங்களில் பொருளாதார வளர்ச்சி உண்டு, சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் இந்த நேரங்களில். இந்த வயது காலகட்டத்தில் நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னாக்கா தொழிலில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, குடும்ப முன்னேற்றம், இந்த நேரங்கள் கிட்டத்தட்ட 116 நாட்கள் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை இந்த குரு பகவான் கொடுக்கும். குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் வந்து நிறைய கடன் பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்களா, அந்த கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும், குடும்ப முன்னேற்றம் உண்டு, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், பூர்வீக சொத்துலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க, முன்னோர்களோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகும்போது நல்ல பலன்களை தான் கொடுக்கும், ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தும் தீரும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் பார்க்கலாம். நன்றி.